என்னுடைய சேனல் ஜேசிஎம்எஸ் பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இயற்கை வளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை வளங்களில் ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம், அதோடய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதோடய தொடர்ச்சியில் பார்த்தோம்னா நிலத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிலம் ஒரு வளம், நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம். இந்த நிலத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தாவரங்கள் எதில் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தில் தான் வளருது. நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளும் பார்த்தோம்னா இந்த நிலத்தை பயன்படுத்துகிறோம். இந்த நிலம் மனிதனுக்கு ஒரு நன்னீரை வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் காடுகள், மலைகள், புல்வெளிகள், ஈரநிலங்கள், ஆறுகள், சமவெளிகள், இது எல்லாமே வந்து நிலத்தில் இருந்து தான் இருக்குது, நிலப்பகுதியில் தான் இருக்குது. இப்போ வீடுகள், தொழிற்சாலைகள், சாலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நிலத்தில் தான் வந்து உருவாக்கப்படுது. வீடுகள், தொழிற்சாலைகள், சாலைகள், இது எல்லாமே நிலத்தில் தான் வந்து மனிதனால் உருவாக்கப்படுகிறது. இப்போ வேளாண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா வேளாண்மை எங்குது அப்படின்னா நிலத்தில் தான் நடக்குது. நிலத்தில் இருக்கக்கூடிய பாறையில் இருந்து மார்பல் மற்றும் கிரானைட் கற்கள் வந்து எடுக்கப்படுது. நிலத்தில் இருக்கக்கூடிய பாறைகளில் இருந்து மார்பல் மற்றும் கற்கள் வந்து எடுக்கப்படுது. அப்புறம் நிலத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தாதுக்கள் கிடைக்குது. தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை வந்து தோண்டி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் இருந்து நிலக்கரியை வந்து தோண்டி எடுக்கிறோம். நீருக்கு தாதுக்களும் உணவு சத்துக்களும் எங்கே கிடைக்குது அப்படின்னா நிலத்திலிருந்து தான் கிடைக்குது. இது எல்லாமே எங்கே கிடைக்குது, நிலம் ஒரு வளம், இந்த நிலத்தில் இருந்து தான் எல்லாமே கிடைக்குது. நிலத்தின் சீர்கேடு, நிலத்தின் தன்மையும் அதை செழிப்பும் கெடுதுறதுக்கு தான் வந்து நிலம் சீர்கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலத்தோட தன்மை வந்து மாறுறது, இதை தான் வந்து நிலம் சீர்கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிலம் சீர்கேடு கீழ்கண்ட வழிகளில் வந்து ஏற்படுது. எப்படியெல்லாம் வந்து இந்த நிலம் வந்து மாசுபடுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நிலத்தின் உரத்தன்மை அல்லது நில வளம் வந்து என்னாகுதுன்னா குறையுது. நிலத்தினுடைய உரத்தன்மை இல்லைன்னா நில வளம் வந்து என்னாகுது அப்படின்னா குறையுது. அறிவியல் ரீதியற்ற விளைச்சல் முறைகள், ரெண்டாவது பாயிண்ட்டு அறிவியல் ரீதியற்ற விளைச்சல் முறைகள். மூன்றாவது பாயிண்ட்டு உரங்களின் தொடர் பயன்படுத்துறதுனால நிலம் என்னாகுது அப்படின்னா விஷத்தன்மை அடையுது. உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் நிலம் வந்து விஷத்தன்மை வந்து அடையுது. நெக்ஸ்ட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிலத்தில் தெளிக்கிறதுனால நிலம் வந்து மாசுபடுது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிலத்தில் தெளிக்கப்படுறதுனால நிலம் வந்து மாசுபடுது. நெக்ஸ்ட்டு அதிக நீர் பாய்ச்சல் மூலியமாக நீர் வந்து ஆவியாகி உப்பு சத்து வந்து நிலத்தில் படியறதுனால நிலம் வந்து என்ன தன்மை அடையுது அப்படின்னா உவர்தன்மை ஏற்படுது. அதிக நீர் பாய்ச்சல்கள் மூலியமாக நீர் வந்து ஆவியாகி உப்புச்சத்து நிலத்தில் படிஞ்சு என்னாகுது அப்படின்னா நீர் வந்து இந்த நிலம் உவர்தன்மை வந்து அடையுது. அதிக நீர் பாசமான பயன்பாட்டினால் அதிக நீர் பாசனம் பயன்படுத்துறதுனால நீர் தேங்கல் வந்து ஏற்படுகிறது. அதிக நீர் பாசன பயன்பாட்டினால அது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பு ஏற்படுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, வறட்சி உண்டாகுது, நிலச்சரிவு ஏற்படுது, பாலைவனம் ஆகுதல். பாலைவனத்தில் இருந்து மணல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு போகிறதுனால அதுவும் என்னாகுது அப்படின்னா இந்த பாலைவனத்தினுடைய லெவல் வந்து பெரிசாயிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்ணின் டெக்ஸ்சர். வேறுபட்ட மண் துகள்கள் கொண்ட மண் அமைப்பு தான் என்னன்னு சொல்கிறேன்னா மண் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண் வந்து ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஐந்து வகைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சரளை மண், ரெண்டாவது உறுதியான மண், மூன்றாவது நுண்துகள் மண், நான்காவது வண்டல் மண், அஞ்சாவது களிமண்.
ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தோம்னா சரளைமண். இதோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 மில்லிமீட்டர் அளவுக்கு மேலுள்ள துகள்கள் தான் சரளைமண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உறுதியான மண் பார்த்தோம்னா 0.2 மில்லிமீட்டர் மற்றும் 2.0 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அளவு தான் உறுதியான மண். நெக்ஸ்ட்டு நுண்துகள் மண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 0.02 மில்லிமீட்டர் மற்றும் 0.2 மில்லிமீட்டர் இடைப்பட்ட அளவு தான் வந்து நுண்துகள் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாலாவது வண்டல் மண், 0.002 மில்லிமீட்டரில் மற்றும் 0.02 மில்லிமீட்டர் இடைப்பட்ட அளவு தான் வண்டல் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். களிமண் எடுத்துட்டோம்னா 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய துகள்களை வந்து களிமண் அப்படின்னு சொல்கிறோம். நிலத்தின் தோற்றம், நிலத்தின் தோற்றம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இறுகிய பாறைகள் சிதைவடைஞ்சு மண் துகள்களாக மாறி நிலமாக உருவாகுது. இந்த நிலத்தின் தோற்றம் வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. முதல் பிரிவு பாறை சிதைதல் அப்படின்னும், ரெண்டாவது பிரிவு நிலத்தின் வளர்ச்சி இல்லைன்னா பீட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா பாறை சிதைதல். இறுகிய பாறை வந்து சிதைவடைந்து மண் துகளாக மாறுவது பாறை சிதைதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாறை சிதைதலில் பாறைகள் வந்து சிறு துண்டுகளாக சிதைக்கப்படுது. இந்த பாறையானது பாறைன்னு எடுத்துட்டோம்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் காரணிகளால் சிதைக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெப்பம், நீர், பனிக்கட்டி, காற்று, கரையும் தன்மை, நீரை உறிஞ்சுதல், ஆக்சிஜனேற்றம், ஹைட்ரஜனேற்றம், லைகன் முதலியன, இது எல்லாமே வந்து பாறை சிதைக்கக்கூடிய காரணிகள். பாறை சிதைதல் என்னன்னு பார்த்தோம்னா இறுகிய பாறை சிதைவடைந்து மண் துகள்லாம் மாறுறது தான் பாறை சிதைதல்னு சொல்கிறோம். அதோடய காரணிகள் பார்த்தோம்னா வெப்பம், நீர், பனிக்கட்டி, காற்று, கரையும் தன்மை, நீரை உறிஞ்சுதல், ஆக்சிஜனேற்றம், ஹைட்ரஜனேற்றம், லைகன், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைப் பார்த்தோம், பீட்டோஜெனிசிஸ் அல்லது நிலத்தின் வளர்ச்சி. இப்போது சிதைவடைந்த பாறையில் இருந்து நிரந்தர மண் உருவாகதான் வந்து நிலத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிதைவடைந்த பாறையில் இருந்து நிரந்தர மண் உருவாச்சு அப்படின்னா அதை தான் நிலத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிலத்தின் வளர்ச்சியின் மூலயமா நிலம் வந்து அடுக்குகளாக மாறுது. இதில் நிலத்தின் பக்கத்தோற்றம், நிலத்தை ஒரு நிலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது மேலே இருந்து கீழாக பல லேயர்ஸாக இருக்குது. இதற்கு தான் வந்து நிலத்தின் பக்கத்தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு லேயரையும் என்னன்னு சொல்கிறோன்னா ஹரிசான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது வெப்பமண்டல மலைக்காடுகளில் உள்ள மண்ணில் பார்த்தோம்னா 5 முக்கியமான ஹரிசான்கள் வந்து இருக்குது. அது பார்த்தோம்னா ஓ ஹரிசான், ஏ ஹரிசான், டி ஹரிசான், சி ஹரிசான், டி ஹரிசான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமில் நிலத்தின் பக்கத்தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மண் துளைகள், மண் துளைகள் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முன்னாடி 5 டைப் பார்த்தோம், அந்த 5 டைப்பில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் தான் இந்த நிலத்தின் பக்கத்தோற்றம். மண் துளைகள்னு எடுத்துட்டோம்னா மண் துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து மண் துளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து கேப்லரி மண் துளை, இன்னொன்று வந்து கேப்லரி இல்லா மண் துளை அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிலத்தடி நீர், மண் துளையில் இருக்கக்கூடிய நீரை தான் வந்து நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணீர்கள் வாழ்வது எல்லாமே வந்து நிலத்தில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு. இப்போது மழை காரணமாக மழை வந்துச்சு அப்படின்னா என்னாகுது, மழை துளைகள் மூலியமாக நீர் வந்து கிடைக்குது நமக்கு. இந்த மழை நீர் வந்து ஒரு பகுதி வந்து சரிவான நிலத்தில் இருந்து போய் கடலில் கலக்குது, இன்னும் இல்லாமல் ஒரு சில நீர்நிலைகளில் வந்து கலக்குது. ஒரு பகுதி வந்து என்னாகுது அப்படின்னா ஆவியாதல் மூலியமா ஆவியாகுது. மீதம் இருக்கிறது என்னாகுது, அந்த மழை நீர் மண்ணுக்கு போகுது, மண்ணுக்கு போய் அந்த மண் துளைகளுக்கு ரீச் ஆகுது. இப்படி நீர் வந்து மண்ணினுடைய கடைசி அடுக்கில் போய் தேங்கிறதான் என்னன்னு சொல்கிறோன்னா நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேலடுக்கு நீர் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா புவியீர்ப்பு நீர், சிறு துளை குழாய் நீர் மற்றும் ஹைக்ரோஸ்கோபிக் நீர் அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக
மண்துளையின் வழியாக ஊடுருவுறதுனால அந்த நீர் என்னன்னு சொல்கிறோன்னா புவியீர்ப்பு நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது டைப்பு பார்த்தோம்னா நீர் மற்றும் மண் துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசையின் காரணமாக மண் துளைகளில் நீர் சேர்றதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா மண்துளை நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது தாவரங்கள் வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மண் துளையை சுற்றி இருக்கக்கூடிய நீர் தான் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், இப்போ நிலன்னு எடுத்துட்டோம்னா பலவிதமான உயிர்கள் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா நுண் திணை தாவரங்கள், நுண் திணை விலங்குகள், இடைப்பட்ட திணை விலங்குகள் மற்றும் பெரிய திணை விலங்குகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு உயிரியல் சமுதாயமாக மண்ணில் வந்து உயிர் வாழுது. இப்போது ஃபஸ்ட்டு நுண் திணை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், ஆக்டினோமைசெட்ஸ் மற்றும் நில ஆல்கஹால், இது எல்லாமே வந்து நுண் திணை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நுண் திணை விலங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா புரோட்டோசோவா, பாலிக்ளேட்டட்ஸ் மற்றும் நெமடோட்டட்ஸ், இது எல்லாமே வந்து நுண் திணை விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடைப்பட்ட திணை விலங்குகளில் இதோட அளவு பார்த்தோம்னா 200 மைக்ரான் மற்றும் 1 சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட சிறிய விலங்கினங்கள் இதுவும் இருக்கும். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பூச்சிகளின் லார்வாக்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய திணை விலங்குகள், 1 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நீளம் இருக்கக்கூடிய விலங்குகளை தான் என்னன்னு சொல்வேன்னா பெரிய திணை விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மண்புழு. நெக்ஸ்ட்டு மண் அரிப்பு. மண் அரிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காற்று, நீர், பனி, ஆறுகள் இவற்றின் மூலியமாக நிலமேற்பகுதியில் இருக்கக்கூடிய மண் வந்து இழுத்து செல்லப்படுறது. இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா மண் அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மண் அரிப்பு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மண் அரிப்பை பற்றி டீட்டெயிலாக. இந்த மண் அரிப்பு பார்த்தோம் அப்படின்னா நிலத்தினுடைய அமைப்பினால தான் மாறுது. இந்த மண் அரிப்பு பாதிக்கப்படக்கூடிய நிலத்தினுடைய பக்க தோற்றத்தை என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரங்கேட்டிக் பக்க தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண் அரிப்பு நிலத்தினுடைய வளத்தை என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணுது. இதனால் மண்ணினுடைய கிரீஃபிங் டெத் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து ராம்ராவ் அப்படிங்கிறவர் 1962 வந்து சொல்லியிருக்காரு. இந்த மண் அரிப்பை வந்து 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா புவியியல் அரிப்பு, ரெண்டாவது செயற்கை அரிப்பு. இப்போது புவியியல் அரிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா காற்று, நீர் மற்றும் பனியாறுகள், பனி ஆறுகள், இது எல்லாமே இயற்கை காரணிகளால் ஏற்படுது. இது உயிரினங்களால் உருவாக்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செயற்கை அரிப்பு. இந்த செயற்கை அரிப்பு என்னன்னு பார்த்தோம்னா காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதுனாலையும், கலாச்சார நடவடிக்கை, சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் கட்டுறதுனாலையும், மனிதனுடைய செயல்களால் மண் வந்து அரிக்கப்படுது. இந்த வேகமாக நடக்குது. இதை தான் என்னன்னு சொல்கிறேன்னா செயற்கை அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மண் அரிப்புக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிலச்சரிவு, ரெண்டாவது மழை, மூன்றாவது பெருவெள்ளம், நான்காவது புயல், அஞ்சாவது காற்று, ஆறாவது நீர், ஏழாவது ஓதங்கள் மற்றும் அலைகள், எட்டாவது வடிகால் முறையில்லாமை, ஒன்பதாவது காடுகளை அழித்தல், பத்தாவது காட்டுத்தீ, 11வது அதிக மேய்ச்சல், 12வது மலைப்பகுதிகள் விளைச்சல் நிலங்களாக மாறுதல், 13வது விளைச்சல் நிலங்கள், 14வது அறிவியல் ரீதியற்ற தவறான விவசாயம், 15 மாற்று விவசாயம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மண் அரிப்புக்கான வகைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மண் அரிப்பின் வகைகள், மண் அரிப்பின் காரணிகளை பொறுத்து மண் அரிப்பை வந்து 4 வகைகளாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீரினால் ஏற்படக்கூடிய அரிப்பு, ரெண்டாவது காற்றினால் உண்டாகக்கூடிய அரிப்பு, மூன்றாவது நிலச்சரிவினால் உண்டாகக்கூடிய அரிப்பு, நான்காவது காடுகளை அழிக்கிறது மற்றும் அதிக மேய்ச்சலால் ஏற்படக்கூடிய அரிப்பு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா நீரினால் ஏற்படக்கூடிய மண் அரிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
நீரினால் உண்டாக்கூடிய மண்ணரிப்பு வந்து நீரரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலத்தினுடைய மேல் பரப்பில் வந்து மழை நீர் வந்து வர்றதுனால இந்த மண்ணரிப்பு வந்து ஏற்படுது. இந்த நீரினால் ஏற்படக்கூடிய அரிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வகைகள் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வகை நீர் வாரி அடித்தல் அரிப்பு, ரெண்டாவது தகடு அரிப்பு, மூன்றாவது சிற்றோடை அரிப்பு, நாலாவது கள்ளி அரிப்பு, ஐந்தாவது ரிப்பேரியன் அரிப்பு, ஆறாவது சறுக்கு அரிப்பு, ஏழாவது சிற்றாறு கரை அரிப்பு, எட்டாவது கடற்கரை அரிப்பு. இப்போது ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்க்க போகிறோம், நீர் வாரி அடித்தல் அரிப்பு அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, மழை நீர் துளிகள் வந்து புவியினுடைய மேற்பரப்பில் விழுகிறதுனால மண் துகள்கள் வந்து நகருது. இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நீர் வாரி அடித்தல் அரிப்பு டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீர் வாரி அடித்தல் அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்க்க போகிறோம், ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா தகடு அரிப்பு. தகடு அரிப்பு அப்படின்றது மழை நீர் துளிகள் வந்து புவியினுடைய மேற்பரப்பில் அதிவேகமாக விழுகும் பொழுது மழை மண் துகள்கள் வந்து என்னாகுதுன்னா பெயர்க்கப்படுது. இதனால் இதிலிருந்து வழிந்தோடக்கூடிய நீர் வந்து இழுத்து செல்லப்படுது. இதனால் ஒரு அடுக்கு மண் வந்து என்னாகுது அப்படின்னா நகர்த்தப்படுது. இதை தான் என்னன்னு சொல்கிறேன்னா தகடு அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மழை நீர் துளிகள் வந்து புவியினுடைய மேற்பரப்பில் வேகமாக விழுகிறதுனால மண் துகள்கள் வந்து மேலே வருது. இதனால் நீர் வந்து இழுத்து செல்லப்படுது. இந்த ஒரு அடுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுக்கு என்னாகுது அப்படின்னா ஒரு அடுக்கு நகர்த்தப்படுது. இதனால் என்னன்னு சொல்கிறோன்னா இதை தகடு அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டயக்ராமில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிற்றோடை அரிப்பு அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். சிற்றோடை அரிப்பு அப்படின்றது என்னென்னா அதிக மழை வந்துச்சு அப்படின்னா அந்த நீர் வந்து சமவெளிக்கு போகுது, அது சாய்வான இடத்துல வந்து அந்த மழை நீர் வந்து பாயுது. இப்படி சாய்வான இடத்துல பாயும் பொழுது அதில் வந்து அதை இடையில் வந்து பிரிஞ்சு ஒரு விரல் வடிவில் சாய்வாக என்னாகுது அப்படின்னா தண்ணி ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விரல் வடிவில் சாய்ந்தோடக்கூடிய இந்த மழை நீர் தான் என்ன வந்து சொல்கிறோன்னா சிற்றோடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மழை நீர் வந்து விரல் வடிவில் மண்ணை வந்து அரிச்சிட்டு போகிறதுனால இதுக்கு வந்து சிற்றோடை அரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் சிற்றோடை அரிப்பு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ளி அரிப்பு. கள்ளி அரிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சிற்றோடைகள் இணைந்து சரிவான பள்ளங்களில் ஆழமாக அகலமாக கால்வாயாக போகிறது தான் வந்து கள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கள்ளி அரிப்பு அப்படின்றது ரெண்டு இல்லைன்னா அதற்கு அதிகமான சிற்றோடைகள் வந்து ஜாயின் பண்ணி சரிவான பள்ளங்களில் ஆழமாக அகலமாக கால்வாயாக போகிறது தான் வந்து கள்ளி அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி சாய்வாக தொடர்ந்து நீர் வந்து பாய்ச்சல் வந்து நடந்துட்டுருக்குது. இப்போது மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த கல் என்னாகுது அப்படின்னா அகலமாகவும் ஆழமாகவும் மாறுது. இந்த கள்ளி அரிப்பு மூலியமாக மண் அரிப்பு ஏற்படுறதான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா கள்ளி அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண் அரிப்பு மிக வேகமாக நடக்குது. இந்த டயக்ராமில் கள்ளி அரிப்பு கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேரியன் அரிப்பு. அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிப்பேரியன் அரிப்பு இல்லைன்னா ரிவர் பேங்க் அரிப்பு. டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நீர் அரிப்புனால நதியினுடைய வண்டல் மண் வந்து என்னாகுது அப்படின்னா நிரம்புது. இதனால் நதியினுடைய ஆழம் குறைவறதுனால நதியில் வந்து வெள்ளப்பெருக்கு உண்டாகும் பொழுது இந்த கரை வந்து உடைஞ்சி நீர் வந்து வெளியில் வருது. இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா ரிப்பேரியன் அரிப்பு அல்லதுனா கரை உடைப்பு அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அரிப்பினால் ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான மண்கள் வந்து என்னாகுது அப்படின்னா அடித்துச் செல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஆறாவது டைப் பார்க்க போகிறோம். ஆறாவது வந்து சறுக்கு அரிப்பு. மழையினால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவினால் உண்டாகக்கூடிய அரிப்பு தான் வந்து சறுக்கு அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
சிற்றாறு கரையரிப்பு, அதாவது சிற்றாறை கரை உடைப்பால் சிற்றாறு கரையரிப்பு வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு எட்டாவது கடற்கரை அரிப்பு, அலைகளினாலோ ஓதங்களினாலோ உண்டாகக்கூடிய அரிப்பை தான் என்னென்னு சொல்கிறேன்னா கடற்கரை அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காற்றினால் ஏற்படக்கூடிய மண் அரிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காற்றினால் ஏற்படக்கூடிய அரிப்பு தான் வந்து காற்று அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த காற்று அரிப்பு பொதுவாக எங்கே உருவாகுது அப்படின்னா வறண்ட இடங்களில் தான் உண்டாகுது. மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து காற்று அரிப்பு வந்து உருவாகாது. ஏன்னா மரங்கள் அதிகம் இல்லாத இடங்களில் தான் வந்து காற்று அரிப்பு வந்து அதிகமாக உண்டாகும். ஈர மண்களை விட வறண்ட மண்ணில் தான் வந்து அதிகமாக காற்று வந்து அரிப்பு வந்து ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வறண்ட மண்கள் தான் வந்து அதிகமாக காணப்படுது. இதனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்று அரிப்பு வந்து அதிகமாக வந்து உருவாகுது. பொதுவாக நிலத்தில் பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து இந்த மேல் உயரத்துக்கு மேலே வந்து இந்த காற்று அரிப்பு வந்து உருவாகுது. இதில் ஒரு சில இகல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குதித்தல். குதித்தலில் பார்த்தோம் அப்படின்னா காற்றினால் மண் துகள்கள் வந்து என்னாகுதுன்னா குதிக்குது. இதை தான் வந்து குதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரல்கள் மற்றும் சிறிய கல்கள் வந்து காற்றில் வந்து குதிக்குது. இதோட அளவு பார்த்தோம்னா 0.1 முதல் 0.5 மில்லிமீட்டர் அளவுள்ள மண் துகள்கள் வந்து அடித்து செல்லப்படுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ரெண்டாவது வகை இருக்குது. ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா மிதத்தல். மூன்றாவது வகை இருக்குது. மூன்றாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பில் உருதல். இப்போது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டாவது என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா மிதத்தல். இப்போது மிதத்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மெலிவாக இருக்கக்கூடிய மண் துகள்கள் காற்றினால் அடித்து செல்லப்படுது. அது பார்த்தோம்னா அதோடைய இடத்த விட்டு வேறோடைய இடத்திற்கு போகுது. இதை தான் வந்து மிதத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண் பார்த்தோம் அப்படின்னா காற்றின் மூலியமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோன்னா மிதத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பில் உருளுதல். பெரிய மண் துளைகளை வந்து காற்றில் சாதாரணமாக அடித்து செல்ல முடியாது. இது காற்றினோட வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் என்னாகும் அப்படின்னா காற்று வந்து பெரிய மண் துகள்களை உருட்டிட்டு போகும். இதை தான் வந்து பெரிய மண் துகள்களின் நிலப்பரப்பில் உருட்டிட்டு செல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது சாதாரணமாக 0.5 முதல் 1 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட துகள்கள் இந்த முறையில் உருட்டிட்டு போகுது. இவ்வாறு செல்லும் மண் துகள்கள் வந்து உருண்டு செல்வதற்கு நிலப்பரப்பில் உருள்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மண் துகள்கள் வேறு இடத்திற்கு உருண்டு சென்று மண் குவியலாக குவிக்கப்படுது. இதோட ரெண்டாவது டைப் முடியுது. மூன்றாவது என்னன்னு பார்க்கப்படும் அப்படின்னா நிலச்சரிவினால் ஏற்படக்கூடிய அரிப்பு. இந்த நிலம் வந்து வேகமாக சாய்வான முறையில் சாயும் பொழுது தான் நிலச்சரிவு வந்து ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா மழையினால் ஏற்படுது. இந்த ஏதான் வந்து நிலச்சரிவினால் ஏற்படக்கூடிய அரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாலாவது என்னன்னு பார்த்தோம்னா காடுகளை அழித்தல் மற்றும் அதிக மேய்ச்சலால் ஏற்படக்கூடிய அரிப்பு. இப்போ காடுகளை அழிக்கிறதுனாலையும் அதிக மேய்ச்சல்னாலையும் தாவரங்கள் வந்து அழிஞ்சியது. இதனால தான் இந்த மண் அரிப்பு ஏற்படுது. கடைசியாக லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா மண் அரிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மண் அரிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். மண் வளம் வந்து மேல் அடுக்கு அரித்து செல்லப்படுறதுனால இந்த மண்ணினுடைய வளம் வந்து குறையுது. மண் அரிப்பில் குளம் ஆறுகளில் வண்டல் மண் வந்து என்னாகுதுன்னா போய் நிரப்பப்படுது. மூன்றாவது பாயிண்ட்டு விவசாய நிலங்களில் மண் மற்றும் கற்கள் வந்து குவியப்படுது. நான்காவது பாயிண்ட்டு பயிர்கள் அழிக்கப்படுது. ஐந்தாவது பாயிண்ட்டு நீரை உறிஞ்சும் தன்மை நிலத்தில் வந்து குறைஞ்சிருது. ஆறாவது பாயிண்ட்டு நில அரிப்பினால் பாலைவனங்கள் வந்து உருவாகுது. ஏழாவது பாயிண்ட்டு சூழ்நிலை மண்டலத்தில் பல்லுயிரின வேறுபாடு மற்றும் உற்பத்தி திறன் என்னாகுது அப்படின்னா கம்மியாகுது. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சென்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்லோட் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.